அடுத்து வந்து ரெண்டு முக்கியமான நபர்கள் தான் இந்த மேடை ஏறணும். அதில் ஒருத்தர் சஞ்சீவ். ஜென்ரலாக வந்து வெற்றி அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில் வந்துட்டு வந்துட்டு போகும். ஆனால் இவர் வந்து வெற்றியை தன்னோட பாக்கெட்டில் போட்டு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னதான் வந்து வெற்றி இவருக்கு ஒரு பக்கபலமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய துணையாக இருந்தாலும் இவரோட அந்த கடினமான அந்த உழைப்பு அதுதான் நிச்சயமாக ஒரு ஷார்ட் ஸ்பேனில் இவரை வந்து இந்த இடத்துக்கு இவ்வளோ ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காருன்னா இந்த ஷார்ட் ஸ்பேனில் அவரோட கடினமான உழைப்பு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா இயக்குனர் சங்கர் சாரோட செல்ல பிள்ளை அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, காதலும் பிரம்மாண்டமும் இவரோட ரத்தத்துலேயே அப்படியே ஊறியிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து அவரோட ஜஸ்ட் ஒரு அடையாளம் தான் சொல்லலாம், அங்கீகாரம் நிச்சயமா கிடையாது. எஸ், இவரோட படைப்பு தான் இவரோட வெற்றியின் அந்த அங்கீகாரமே. அதுக்கு சான்றா ரெண்டு படங்களை ஏற்கனவே வந்து வெற்றி படங்களா நமக்கு கொடுத்திருக்காரு. ஸோ இவரோட அந்த அங்கீகாரத்தை நம்பிக்கையா வச்சுதான் ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் அவங்களோட 100வது பிரம்மாண்டமான படைப்பான இந்த மெர்சல் படத்தை இயக்குற வாய்ப்பை அவர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் புட் our hands together and welcome நம்ம செல்ல குட்டி டைரக்டர் அட்லி சார் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். இன்னைக்கு வளர்ந்து வரும் பல இளைஞர்களுக்கு இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உங்கள் முன்னாள் இயக்குனர் அட்லி. எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்றதை விட எவ்வளவு பேரை சம்பாதிக்கிறான்றது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ, உங்க கைத்தட்டல நான் சம்பாதிச்சிட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். மெர்சல், ஓகே. ஸோ மெர்சல் பற்றி சொல்லணும்னா மெர்சலுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம், என்னோட அண்ணன், என்னோட தளபதி. உங்களுக்கு 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 உங்கள் எல்லாருக்குமே தளபதி விஜய் அண்ணன் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் அவரை தெரியும், மேபி ரொம்ப பக்கத்தில் இருக்கனால ரொம்ப நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அப்படி சொல்லணும்னா வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்த ஒரு ஆள். அதான் நான் ரீசெண்டாக ஒரு ஆடியோ இது சாரி ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட சொன்னேன், எனக்கு கூட பிறந்த அண்ணன் கிடையாது, தெரிக்க அப்புறம் இருக்காருன்னு. ஸோ அவரால் தான் இந்த மெர்சல்ன்ற படம் எனக்கு கிடச்சிது. நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் நான் கொஞ்சம் இந்த படம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பர்டிகுலராக சொல்லணுன்னா இந்த படம் வந்து நிறையா எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க், எல்லா படத்துலேயும் எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், டெஃபினட்டாக உண்மை. ஆனால் இந்த படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா தூங்கும் போது தூக்கம் வராது, தெரியல பண்ணிட்டோம், தெரிய விட பயங்கரமாக பண்ணோம் அப்படின்னும் போது தூக்கம் வராது இல்லையா. அப்போது அதில் எஃபர்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் போடணும் இல்லையா. அது நான் மட்டுமே போட்டுட்டா அது வேலைக்கு ஆகாது இல்லைங்களா. ஸோ அது வந்து அதை தாண்டி இன்னும் போது தெரியல ஒரு 5 ஆக்ஷன் பிளாக் இருக்குன்னா இதில் ஒரு 13-14 ஆக்ஷன் பிளாக் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய எஃபர்ட்டு, பெரிய ஒரு எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னதான் இருந்தாலும் இது உங்கள் படம் தான், இருந்தாலுமே அந்த எஃபர்ட் உங்கள் தம்பி படம்னு நினச்சி பண்ணிங்களா, இல்லை உங்கள் படம்னு நினச்சி பண்ணிங்களா, இல்லை உங்கள் தம்பிகளுக்காக நினச்சி பண்ணிங்களான்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு விஜயனோட மேக்ஸிமம் எஃபர்ட் நான் பார்த்தேன், அதை நான் வந்து உணர்வுபூர்வமாக இருந்தேன். ஒரு ஒரு உதாரணத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ வந்து ராஜஸ்தானில் வந்து ஏப்ரல் மாதம் அப்படின்னு வர 53-55 டிகிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் அந்த டைமில் அந்த ஊர் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்களோட சூழ்நிலை காரணமாக, கெட்டப் காரணமாக அன்னைக்கு அந்த டைமில் ஷூட் பண்ணுன்ற சூழ்நிலை இருந்தது. ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு 3000 பேருக்கு மத்தியில் விஜயனை வச்சு நான் ஷூட் பண்ணோம். சான்ஸே கிடையாது, என் லைஃப்பில் நான் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் இனிமேல் பார்க்க மாட்டேன். சில நேரம் ஆத்மார்த்தமாக
ஒரு சும்மா சும்மா ஒருத்தரை ஃப்ளாட்டர் பண்ணணும், சும்மா ஒருத்தரை கவர் பண்ணணுன்றதுக்கு இல்லைங்க. உண்மையிலே சில நேரம் ஆத்மார்த்தமாக கண்ணெல்லாம் கலங்கும், நம்மளுக்காக நம்ம ஃபேன்ஸுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு. அவர் 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 நினச்சா மாசா ஒரு டைலாக் சொல்லிட்டு போயிடலாம், கண்டிப்பாக கைத்தட்டல் ஒழுகும். அதை தாண்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், திருப்திப்படுத்தி ஆகணுன்றது அவர் பிளட்ல இருந்துகிட்டே இருக்கு. அது ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்றதுல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் மேக்ஸிமம் மேக்ஸிமம் யஸ் கிவன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஏன்னா நிறைய 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 விஷயங்கள் நான் வந்து ஆத்மார்த்தமாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தோட 100வது நாளில். அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் சங்கீதாக்கா போன வாட்டி தெரியல தம்ஸ் அப் கொடுத்து அமிச்சாங்க. கதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபோனில் பேசும்போது, என்னப்பா தம்பி அண்ணன்லாம் மறந்துட்டேன், அது அக்காவெல்லாம் மறந்துட்டேன், இப்போல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லைக்கா, கதை சொல்லியிருக்கேன் அக்கா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. தேங்க்யூக்கா, இட்ஸ் அ கிரேட் பாசிட்டிவிட்டி. அது எனக்கு மட்டும்தான் புரியும். அண்ட் ஒரு 100 படம் இயக்கினா ஒரு இயக்குனர் ராமநாராயணன் சார், அவர் படங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அவரோட ப்ரொடக்ஷனில் 100வது படம் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம என்ன மேக்ஸிமம் தர முடியுமோ அதை தரணும்னு நினச்சேன். எல்லாத்தையும் தாண்டி டெஃபினட்டாக சொல்கிறேன், என் லைஃப்பில் இப்படி ஒரு ப்ரொடியூசரை திரும்பி நான் சந்திப்பேனான்னா எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தடவை கூட முகம் சுளிக்காமல் என் நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு கூடவே நின்று, சார் இன்னும் ஒரு நாள் பண்ணுங்கள் சார், சார் இன்னும் ஜாலியாக பண்ணுங்கள் சார், சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு கூடவே. அவரோட சிரிப்பு ஒன்று போதுங்க, முரளி சார் சிரிப்பு ஒன்று போதும். தேங்க்யூ சார். லைஃப்பில் எந்த ப்ரொடியூசருக்கு நான் திருப்பி பண்ணுவேனோ இல்லையோ, நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் படம் பண்ணுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் ஒரு பையன் இருந்து ராமநாராயண் சாரோட பையனுக்கு ஒரு படம் பண்ணால் என்ன பண்ணுவாங்களோ அதுதாங்க எனக்கு பண்ணாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஹேமா மேம். அண்ட் நண்பா பதில் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன், முடியும் போது அந்த பஞ்ச் இருக்கு, சொல்றேன் சொல்றேன் சொல்ற, அப்படியே யோசிச்சுட்டே தானே பேசணும், ஒரு பஞ்ச் இருக்கு, நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நன்றி நான் சொல்லணும்னா, ஓகே, ஒரு ஒரு எல்லா இயக்குனருக்கும் ஒரு விஷயம் இருக்கும், லைஃப்ல உன்னோட மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னும் போது சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ எல்லா இயக்குனருக்கும் இருக்கிற ஒரு கனவு இசைப்புயல் ஏஆர் ரகுமான் சார் தன்னோட மியூசிக் டைரக்டராக இருக்கணும்னு. என் மொதல் படத்துலேருந்து நான் அதை பேப்பரில் மட்டும்தான் எழுதிட்டு இருக்கேன், அது எனக்கு அமையலை. காரணம் நான் வந்து போகணுமா, ஐயோ நான் போனால் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பயத்திலே விட்டுட்டேன். பட் அது எனக்கு 3வது படத்தில் அமைஞ்சிருக்கு, இதை பிளஸ்ஸிங் தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா எல்லா புகழும் இறைவனுக்கே சார். தேங்க்யூ. அண்ட் ரைட்டர்ஸ் சாரிங்க, கொஞ்சம் நன்றி உரையாக தான் இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்க. ஸோ விஜேந்திர பிரசாத் சார், பாகுபலி. ஸோ நான் ஒரு லைன் பிடிச்சிட்டேன், லைன் பிடிச்சிட்டு கதை பண்ணணும். கதை பண்ணும் போது சரி ஓகே, ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு தாட் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது, நான் பஜ்ரங்கி பாய்ஜான் அப்படின்ற ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அவரோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் பாகுலி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஒர்க் பண்ணோம். சரி அவர் கொஞ்சம் ஏஜ்ட் பர்சனாக இருக்காரு, எப்படி நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி செட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் மீட்டிங் ரெண்டு பேரும் பேசணும். ஃபஸ்ட்டு என்னோடய மீட்டிங்கில் ஒரு கதை சொன்னார், அது ஒரு லவ் ஸ்டோரி, என்னை விட பெட்டராக லவ் பண்ணி ஒரு கதை எழுதி வச்சுருந்தார். அவர் வயசுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அண்ட் இஸ் அ லெஜண்ட். அண்ட் இவர்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, குழந்த மாதிரி இருப்பார், கூடவே இருப்பார், ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக என்னோட ஹெல்ப் பண்ணவர் அவர் தான். ஸோ கதை பேசும்போது நிறைய டவுட்ஸுக்கு கிளாரிஃபை பண்ணுவார். ஆனால் நான் அப்பப்போ சொல்லுவார், எனக்கு ராஜமௌழி ஒரு பையன், நீ இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதான் சாக்குன்னு வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படியே நைஸாக, அப்போ பாகுபலி 2 ரிலீஸ் ஆகலை சார், இந்த கட்டப்பா ஏன் சார் பாகுபலியை போட்டாருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த கேள்விக்கு மட்டும் அந்த மனுஷன் பதில் சொன்னதே இல்லை. ஒரே ஒரு தடவை ரொம்ப கன்வின்ஸ் ஆகி வந்துட்டார், ஓ பதில் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். அட்லீ ஒரு 150 கோடி கொடுங்கோ, உங்களுக்கு நான் அதை பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ஹியூமரஸ் பர்சன், பியூட்டிஃபுல் ஹார்ட் உள்ள ஒரு மனிதர். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட இன்னும் நிறைய நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ரமணகிரி வாசன் என்னோட இன்னொரு ரைட்டர், அவர் எப்படின்னா என் கூட பிறந்த ஒரு இன்னொரு சகோதரர் மாதிரி, அவர் ஜாலியாக இருப்பார், என் கூடவே இருப்பார். இந்த இந்த படத்தில் டைலாக் வெயிட்டாக இருக்குன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ரமணகிரி வாசன் அண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஓகே, டெக்னீஷியன்ஸ் விஷ்ணு, கேமராமேன், புது கேமராமேன். 100வது படம், ஒரு 100 கோடிக்கு மேலே செலவாகும், ஒரு சூப்பர் ஸ்டாரோட படம் அப்படின்னும் போது
ஓகே, நம்மளுக்கு தூக்கமே வராது இல்லையா. என்னோட கேமராமேன் வந்து ஜார்ஜ், என்னோட நண்பன். ஓகே, ஸோ அவன் வந்து வேற ஒரு படத்தில் கமிட் ஆகி அவன் டேட்டு கிளாஷ் ஆகிடுச்சு, அவனால் கொடுக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தான். இவன் நம்ம பையன் தான், என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவன், அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தான். அதுக்கப்புறம் ஆனால் இல்லைண்ணா எனக்கு சினிமாட்டோகிராஃபி தானே பிடிக்குது அப்படின்னு சொன்னான். சரி வாடா அப்படின்னு கூப்பிட்டு போய் ரிச்சர்ட் அண்ணன் கேமராமேன் ரிச்சர்ட் சார்கிட்ட சேர்த்து விட்டேன். அப்புறம் அப்படியே போனால் ஒரு 6 வருஷம் அப்பப்போ வருவான், இங்கே ஷெடியூல் போனால் அங்கே ஷெடியூல் போனான்வான். அப்புறம் ரீசெண்டாக டிஸ்கஷன் பண்ணுறடா மெர்சல் டிஸ்கஷன், கூட வந்து உட்காடுறான்னு சொன்னேன். கூட வந்து உட்காந்தான். அப்புறம் ஜார்ஜ் திடீர்னு இல்லைன்னே அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்த்தேன், லேப்டாப் வச்சு உட்காந்துருந்தான். டே நீ பண்ணுறியா தம்பி அப்படின்னேன். அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இருடா நான் அண்ணனை கேட்டு சொல்கிறேன்ண்ணே. அப்பா நீ யார் சொன்னாலும் ஓகேப்பா, எனக்கு என்னப்பா அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு பெருந்தன்மை அண்ணனோடது, அந்த எஸ் என்னோடது இல்லை அண்ணனோடது. அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அவனுக்கு சொன்னேன், நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், நீ வேணால் பாருங்கள் அடுத்து சங்கர் சார் படமோ அடுத்து மணி சார் படமோ விஷ்ணு பண்ணுவான். தேங்க்யூ விஷ்ணு. அண்ட் விஷ்ணுக்கு அடுத்து ரூபன், ஒரு ஸ்டைலிஷ் எடிட்டர். நாங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் அதை ஒரு ஃப்ரேம்கில் கொண்டு வர்றது அவர் தான். அப்புறம் அனல் அரசு, என்னோடய தாய் மாமான்னே சொல்லலாம். ஊர்லேருந்து அக்கா புருஷன் வந்தால் ஊர் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் ஷூட்டிங்கு. மாமா என்ன மாமா பண்ணலாம், அடிச்சு தூக்கிடுவோம் பிரதர், அந்த லாரியை பறக்க விட்டுருவோமா அப்படின்வாரு. யார் அவன் சொல்கிறான், நம்ம தூக்குவோம் அப்படின்வாரு. ஸோ வெரி வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அண்ட் அதுக்கடுத்து சொல்லலாம் முத்துராஜ் அண்ணன். அதான் இப்போ ராஜாராணியில் ஒரே ஒரு 15 லட்சரூபாக்கு ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் செட்டு போட்டு கொடுத்தாரு. தெரியல ஜித்து ஜில்லாடி மட்டும் போட்டு கொடுத்தாரு. இந்த படமே போட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஆனால் ஒரு இடம் கூட நம்ம செட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் தேங்க்யூ முத்துராஜ் அண்ணா. முத்துராஜ் அண்ணனுக்கப்புறம் நான் வந்து மிக முக்கியமான நன்றி, இப்போ நான் வந்து இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இனிமேல் ஆர்டிஸ்ட்டு தான். நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு நன்றி சொல்லணும்னா என் ஃபேமிலி. ஏன் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து 18 மணி நேரம் வேலை பார்க்கணும் இந்த படத்தில், ஏன்னா தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு நினச்சி நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஸோ அந்த தீபாவளி அந்த 18 மணி நேரம் நான் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன், என் வேலையில் தான் இருப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டு என் அப்பா அம்மா, என் ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃபோட ஃபேமிலி எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, தம்பி எங்கம்மா இருக்காரு அப்படின்னு. எனக்கு கூட ஃபோன் பண்ண மாட்டாங்க. என்னோடய வெற்றியில் மிகப்பெரிய பங்கு என் ஃபேமிலிக்கு உண்டு. அண்ட் அட் த சேம் டைம் நல்லா கைத்தட்டலாம் தலைவா, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் அது இன்னும் முக்கியமான ஒரு ஆள், ஓகே இன்னும் முக்கியமான ஒரு ஆள் என்னென்னா, நான் ஷூட்டிங் போயிட்டு என்ன சாப்பிட்றேன், காலைல என்ன ட்ரெஸ் போடுறேன், எடிட்டிங்க்கு எத்தனை மணிக்கு வரேன், நான் எடிட் பண்ணும்போது என் பின்னாடியே உட்காந்து நீ எடிட் பண்ணிச்சலாம், நீ முடி முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறனால தான் என்ன மாதிரி ஆளுங்க ஒர்க் பண்ண முடியுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுஜி. அப்புறம் எனக்கு நான் என்னதான் வளர்ந்தாலும் என் முத படத்துலேருந்து ஒருத்தர் கூட வந்துகிட்டே இருக்கார், மகேந்திரன் சார்னு. நீங்கள் இப்போ க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் அந்த படத்தில் பேர் கூட இருக்கும். அவர் பெருசாக என்ன பண்ணுறாருன்றது இல்லை, என் கூடவே இருந்து என் படத்துக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை எனக்கு சப்போர்ட் பண்ணி என் ப்ரொடியூசரோட கோஆர்டினேட் பண்ணி, அண்ட் ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு யூ. என்னோடய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு அவருக்கு இருக்குது. அண்ட் டிஸ்னின்னு இன்னொருத்தர் என் கூட ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கும் இருக்குது, ஜெகதீஷ் பழனிசாமி. அண்ட் அவனை பொறுத்த வரையும் அவனை பற்றி நான் 100வது நாளில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த படத்தில் எனக்கு கூடவே இருந்து நிறைய விஷயங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் சமந்தா இருக்கட்டும், எல்லாரையும் எனக்காக பேசி கொடுத்தது அவன் தான். தேங்க்யூ ஜெகதீஷ். அண்ட் இதை தாண்டி என்னோடய உதவி இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. அப்புறம் படத்தை பற்றி பேசுவோமா, அதை முடிச்சுட்டேன், 5 நிமிஷம் தான் இருக்குல்ல, டைம் இருக்குல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் இருண்ணா யோசிக்கணும்ல. இந்த படத்தில் எல்லாருமே சொல்லிட்டாங்க, 3 தளபதி 3 தளபதி கதை எனக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன நான் என்ன பண்ணுறதே தெரில. தெரியும் இப்படி தான் சொன்னீங்க, 3 விஜய் சாரா அப்படின்னீங்க. இது மெர்சல் பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அது ட்ரிபிள் ஆக்ஷனாக என்னென்னலாம் எனக்கு தெரியாது, இப்போ கேட்காதீங்க. ஆனால் 3 ஹீரோயின் இருக்காங்க இந்த படத்தில். 3 ஹீரோயினும் போட்டி போட்டு அப்படின்னு சொல்ல முடியாமல் அந்தந்த கேரக்டரில் அவங்கவுங்க என்னென்ன பெஸ்ட்டாக பண்ணலாம். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, சமந்தா மாதிரி ஒரு ஆள், சமந்தா வந்து என்னோடய தம்பி நான் சொல்லுவேன். அவன் எப்படின்னா, இந்த கதை என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது, சும்மா சொன்னான். நீங்கள் வந்து நான் கதை கேட்டால் சூப்பராக இருந்தது, அதெல்லாம் கதை கூட கேட்கலாம். அவன் வந்து டேய் தம்பி பண்ணுறா, அதில் இன்னும் 2 ஹீரோயின் இருக்காங்க, அதனால என்ன மச்சி நீ இருக்கல நீ பார்த்துப்ப அப்படின்னாங்க. ஸோ அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா பாருங்கள், ஒரு பல்லாவரம் பொண்ணை நீங்கள் பார்ப்பீங்க, பல்லாவரம் சமந்தாவை வெளில பார்ப்பீங்க. காஜல் அகர்வால் ரொம்ப நாள் ஃபோட்டோவும் மாலை மலர்லையுமே ரசித்த ஒரு அழகான ஹீரோயின்.
என்னைக்காச்சும் நம்மளோட படம் ஒர்க் பண்ண மாட்டாங்களான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு ஐசி டால் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு, ஒரு தேவதை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் போர்ஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்க டான்ஸ் சொல்லி ஆகணும், ரொம்ப அழகாக ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் நித்யா மேனன், நித்யா மேனனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்க பயங்கரமான பெர்ஃபார்மர்னு. எமோஷன் உள்ளேருந்து பிச்சு எடுத்து வைக்கணும்னா அந்த பொண்ணு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ நித்யா மேனன். வடிவேல் சார், வைகை புயல் வடிவேல் சார், இந்த படத்தில் அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு, என்னோட பெஸ்ட் அவர்கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி இதுவரைக்கும் பார்த்த வடிவேல் சார் ஒன்லி ஃபார் காமெடின்னு இருக்கும், ஆனால் இந்த படத்தில் எமோஷ்னல் ட்ரிவனாக இருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். ஒரு காலத்தில் நம்ம மணிவண்ணன் சார் பார்ப்போம், காமெடியும் பண்ணுவார் எமோஷனும் பண்ணுவார். கவுண்டவர் சாரை பார்த்துருக்கோம், அதே மாதிரி இந்த வடிவேல் சார் நிறைய அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப நாள் கழித்து காமெடி மட்டும் இல்லாமல் எமோஷன்லையும் அழகாக கலக்கியிருக்காரு. தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக இப்போல்லாம் வந்து எனக்கு ஃபோன் வர்றது வந்து ஆந்திரா டிஸ்ட்ரிபியூட்டர் தான், கட்டப்பாக்காருக்கு மாஸ் உந்தியா அப்படின்னு ஃபோன் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ அவ்வளோ மாஸ் ஆகிட்டார் சத்யராஜ் சார் அங்கே. ஸோ அவரோட ப்ரெசன்ஸ் இந்த படத்தில் நான் ராஜாராணி கதை சொல்லும் போது சொன்னேன், சார் நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒன்று பண்ணும் சார், நல்ல ஸ்டைலு, அப்பா நயன்தாராக்கு அப்பா கூலாக பேசணும் சார் அப்படின்னு சொன்னேன். ஆ ஓகே அட்லி அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழித்து திரும்பி போனேன், சார் அந்த சத்யராஜ் சார் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பழைய அமைதிப்படை சத்யராஜ் சார் நான் திரும்பி பார்க்கணும், அது என் படத்தில் இருக்கணும், அது செம நக்கலாக இருக்கணும் சார்னு சொன்னேன். ஸோ அந்த ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு சத்யன் அண்ணா, யோகி பாபு, மொட்டர் ராஜேந்தர், கோவை சர்லா மேம், இப்படி எல்லாருமே கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும்னா என்னோடய தலைவன், என்னோட இயக்குனரில் என்னோடய ஒரு தலைவன் வந்து எஸ் ஜே சூர்யா சார். ஏன்னா அவர் ஒன்று சொல்லுவார், அது ரொம்ப நல்லாயிருக்கும், அது வந்து ஒரு இயக்குனர்களுக்கு மட்டுமே புரிகிற ஒரு விஷயம். ஒரு படம் ஒருத்தன் எடுத்து முடிக்கிறான்னா சார், அது எப்படி இருக்குன்னா சார், ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு அம்மாவுக்கு உடல்நிலை என்னென்ன மாற்றங்கள் வருமோ அது இருக்கும் சார் அப்படின்னாரு. ஸோ அப்படி பார்த்தா ஒரு 6 படம் 7 படம் பெரிய இட்டு கொடுத்து அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு தாவு தாவணும், ஒரு நடிகனாக மாறணும்னு மாறி அந்த நம்ம எல்லாம் எவ்வளோ கேவலமான ஜென்மம் இல்லை சார் அப்படின்னு அந்த இரவியில் சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் பேய் வந்து நிற்கிது ஆகட்டும், இந்த மாதிரி இப்போ ஈவ ஸ்பைடரில் கூட டி சுனாமி அந்த குரல். ஸோ அவரை பொறுத்தவரையும் ஒரு தனி பவர் அவர்கிட்ட இருக்குது. இந்த படம் அவருக்கு மிக முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அவரும் நினைக்கிறாரு, நீங்களும் அதை கண்டிப்பாக நினைப்பீங்க. அண்ட் ரொம்ப கூடிய சீக்கிரமே ஒரு டாப் ஸ்டார் நம்மளுக்கு உருவாகிட்டுருக்காரு, அது எஸ் ஜே சூர்யா சார். ரொம்ப இவர் வில்லனாலாம் நம்ம நிறுத்திட மாட்டோம், ரஜினி சார் மாதிரி தான் வில்லனாக நிறுத்தவே மாட்டோம், ஹீரோவாக்கி அழகு பார்த்து தான் அனுப்புவோம். அண்ட் இட்ஸ் கோன் ஹேப்பன் சார், வெரி சூன் இட்ஸ் கோன் ஹேப்பன் ஃப்ரம் த ஹார்ட் ஐம் சேயிங். ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன் யாரையும் மிஸ் பண்ணல. ஓகே இரு நண்பா, வர நண்பா, டீசரை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன், டெஃபினட்டாக சொல்கிறேன். ஓகே லாஸ்ட் 2 மினிட்ஸ் மெர்சல். இப்போது ராஜாராணி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ லவ் ஆஃப்டர் அ லவ் ஃபெயிலியர். கை தட்டுங்க தலைவா, 100 நாள் ஓடி இருக்கு. பெரி ஒரு நல்ல இரு சொல்லி முடிச்சிடுறேன், ஒரு நல்ல தந்தை இருந்தால் ஒரு நல்ல சமூகம் உருவாகும்ன்றது தான் அந்த படத்தோட பேஸ். ஸோ அது மாதிரி இப்போ மெர்சல் எதை பற்றி அப்படின்னு நான் மட்டும்தானே சொல்ல முடியும். ஆனால் என்னென்னா தீபாவளிக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் கிட்டே இருக்குது, அதனால் பெருசாகவும் சொல்லிட முடியாது, ஒரு மாதிரி சொல்கிறேன், ஆனால் அது ஒரு மாதிரி நீங்கள் உங்களுக்கு புரியும். ஆ சார் நம்ம 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 ஸ்டைல்லே சொல்கிறேன், நம்ம மாதிரி ஆளுங்க புரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் சரகடிப்பான், இன்னொருத்தன் கூட சிப்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும் சாப்பிடுவான். இந்த சரகடிக்கிறவங்க பார்த்து இந்த சிப்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும் சாப்பிட்றான்னு சொல்லுவான், என்னடா நீ உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்க, இப்படி குடிச்சு குடிச்சு வீணா புரியடா அப்படின்வான். ஒரு நாள் அந்த இந்த குடிக்கிற நண்பர் என்கிட்ட சொல்கிறான், மச்சி நானாச்சு குடிச்சு தான் கெட்டு போகிறேன், அதில் வந்து இன்செக்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து இருந்து தெரிஞ்சும் அவன் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கறியும் உப்பும் வச்சு பல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு பேஸ்ட் விளம்பரத்தில் உன் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா கறி இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம அடையாளத்தை மறந்துக்கிட்டு வரோம்.
நம்மன்னா தமிழ், நம்ம வேற லெவல். நம்மளை கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க, அதை நம்ம திருப்பி ரீவைண்ட் பண்ணி மாத்திக்கிட்டோம்னா வேற லெவல் நம்ம. அது அது வந்து அது வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதே பாட்டில் ஆளப்போறான் தமிழனில், வாயிலா மாட்டுக்கும் நீதியை தந்தானேன்னு மனுநீதி சோழன் சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வரையும் அது பொருந்தும், ஏன்னா நம்ம போய் நின்னோம். ஸோ இந்த மெர்சல் படம் நம்மளுடைய ஆரம்ப நிலை, அதுக்கான இடை மாற்று நிலைகள் என்ன மாறி இருக்கு, இதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலான்ற ஒரு சின்ன சின்ன கருத்துடைய ஒரு ஹை கிளாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் தான் மெர்சல். இன்னைக்கு ஆடியோ லான்ச், இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுக்கு ரெண்டு சாங் இருக்கு, ரஹ்மான் சாரோட லைவ் பர்ஃபார்மன்ஸ், விஜயனா ஸ்பீச் இருக்கு. அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் டீசரோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.